கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு சொல்லணும்னா, மூன்று ஆண்டுகள்ல ஊரக வளர்ச்சித்துறை மூலம் குடியிருப்புகள், ஊரக கட்டமைப்பு பணிகள், ஓசூர் மாநகராட்சி, கிருஷ்ணகிரி மாநகராட்சி, பல்வேறு பேரூராட்சிகளுக்கு உட்கட்டமைப்பு பணிகள், பொதுப்பணித்துறை கட்டடங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள்னு 927 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளும் திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு மகிழ்ச்சியோடு நான் இங்க தெரிவிக்க விரும்புகிறேன். இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கான அறிவிப்புகளை வெளியிடுகிறேன். தொழிலாளர்கள் நிறைந்த ஒசூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களுடைய நலனுக்காக நடமாடும் மருத்துவ பிரிவு ஏற்படுத்தப்படும். கிருஷ்ணகிரி மாவட்ட மைய நூலகத்துக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டம் மேற்கொள்ளப்படும். தளி ஊராட்சி ஒன்றியத்தில் 10 கிலோமீட்டருக்கு சாலை உட்பட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 75 சாலைகள் சுமார் 78 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 92 சாலைகள், 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 28 சிறுபாலங்கள் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். தேன்கனிகோட்டை வட்டத்தில் யானை தாக்குதல் இருந்து மக்களை காப்பாற்ற 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு 3 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் எஃகு கம்பி கயிறு வேலி அமைக்கப்படும். கெலமங்கலம் அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் 100 மாணவர்கள் தங்கக்கூடிய வகையில் புதிய பிற்படுத்தப்பட்டோர் நல பல் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர் விடுதி தொடங்கப்படும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3 சமுதாய நல கூடங்கள் 2 கோடி 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். கிராமப்பகுதிகளில் 5 துணை சுகாதார மைய கட்டடங்களும், நகர்ப்புறத்தில் 2 துணை சுகாதார மைய கட்டடங்களும் 3 கோடி 15 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படும். உனிச்செட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழங்குடியினருக்கான புதிய பிறப்பு காத்திருப்பு கூடம் அமைக்கப்படும். கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரியில் சத்துணவு மற்றும் மறுவாழ்வு மையம் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். ஊராட்சி ஒன்றியங்களில் 30 பொது விநியோக அங்காடிகள், 28 அங்கன்வாடி மையங்கள், 9 கோடி 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். வனவிலங்குகளுக்கு தண்ணீர் கிடைக்க 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீர்நிலைகள் தூர்வாரும் திட்டம் தொடங்கப்படும்.